ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இயற்கை வாழ்வியல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு செடி வந்து நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு நம்ம தோட்டத்தில், அதை பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுமாரி பூ பூக்குது, இப்போ காய் காய்க்க போகுது, சரி இந்த நம்மளுக்கு நல்ல விளைச்சல் தரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். திடீர்னு பார்த்தா அந்த இலை வந்து ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி இருக்கும், ஒரு இலை சுருட்டல் மாதிரி இருக்கும், அந்த காய் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வளராமல் அப்படியே நிற்கும், அந்த பூ வந்து எல்லாமே உதிர்ந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா நல்லா வளர்ந்த செடி திடீர்னு இப்படி இருக்கே நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தா ஏற்கனவே நம்மளுக்கு முன்னே வந்து அங்கே மாவு பூச்சின்னு ஒன்று வந்து உட்காந்துருக்கும், அது அதோட வேலையை கரெக்டாக செஞ்சுருவாங்க. ஒரு செடி பசுமையாக இருந்துட்டாலே போதும், அதுக்கு பொறுக்கவே பொறுக்காது, அது எப்போ அடித்து காலி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்ருப்பாங்க. ஸோ அந்த மாவு பூச்சை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க, இப்போ மாவு பூச்சை வந்து என்னென்ன வேலை செய்யுது, அதை நம்ம எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ இந்த காயில் பாருங்கள், மேலே ஃபுல்லாக அந்த மாவு பூச்சி தான் ஃபுல்லாக உட்காந்துருக்கு. எப்போதுமே வந்து இந்த மாப்பூச்சி வந்து அந்த நுனியில் தாங்க இருக்கும், அதாவது இந்த பூ வைக்கும் இல்லையா, பூ வச்சு காய் காய்க்கும் இல்லையா, அந்தமாரி ஸ்டேஜில் இருக்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்கும். அந்த சின்ன காயாக இருக்கட்டும், அந்த சின்ன பூவாக இருக்கட்டும், அதில் பார்த்திங்கன்னா நிறையா உட்காந்துருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காயும் சரி அந்த பூவும் சரி அந்தளவுக்கு உங்களுக்கு செழிப்பாக வராது, ஒரு மாதிரி ஆகிடும். அதேமாதிரி இலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வறட்சியான மாதிரி இருக்கும், ஏழை அப்படி பார்த்திங்கன்னா லைட்டாக சுருங்கின மாதிரி இருக்கும், அதாவது இலை சுருட்டல் நோய்ங்கிறது வேறு. இந்த இலைகளில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சத்து இல்லாத மாதிரி இருக்கும், ஏன்னா அந்த மாவு பூச்சி எல்லாமே பார்த்திங்கன்னா அதோடய சத்துக்களை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிரும். அந்த இலைகளோட சத்துக்களும் சரி காய் பூ எல்லாத்தையுமே அது எடுத்துக்க ஆரம்பிக்கிறப்ப அந்த செடியில் வந்து ஒரு சத்தே இல்லாமல் அந்த செடி காஞ்சி போய் கடைசியில் வந்து இறந்து போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் மாவு பூச்சி வந்து உங்கள் செடிகளில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதை ஸ்டார்டிங்கே வந்து கிளியர் பண்ண பாருங்கள். நீங்கள் ஒன்ஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா அது இந்த செடியிலேருந்து இன்னொரு செடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செடிக்கும் ஸ்ப்ரெட் ஆகி பார்த்திங்கன்னா செடியே வந்து வீணாகிடும். ஸோ வந்து ஈஸியாக வந்து இந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போ உங்கள் செடியில் வந்து ஒன்று ரெண்டு தான் பூச்சி இருக்குது, ரொம்ப இல்லை, இதுக்காக வந்து இந்த சொல்யூஷன்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்து சாதாரண தண்ணி இருக்கு இல்லையா, அதே நீங்கள் வந்து ஃபோர்ஸாக உங்கள் செடி மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அந்த பூச்சி மேலே நீங்கள் வந்து தெளிச்சு விட்டாலே போதும், அது அந்தளவுக்கு வராது. ஏன்னா மாவு பூச்சிக்கு வந்து தண்ணினாலே அலர்ஜி, ஸோ அதனால் நீங்கள் வந்து தண்ணி வந்து நல்லா ஃபோர்ஸாக தெளிச்சு விடுங்க அது மேலே. இப்போ நம்ம மாவு பூச்சிக்கு எதிராக நம்ம ஒரு ஆயுதத்தை வந்து ரெடி பண்ணலாம். அதாங்க நம்ம பூச்சி விரட்டை வந்து இப்போ செய்கிறதுக்கு தேவையான பொருளை முதல் எடுத்துப்போம். இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எருக்கஞ்செடி, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது எல்லா ரோட் சைடும் பார்த்திங்கன்னா தானாக முளைச்சிருக்கும், இது நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். இப்போ சின்ன வயசில் இந்த செடியை பார்த்தாலே எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காய் தான். இதுக்காகவே போய் நாங்கள் செடியை தேடி தேடி பார்த்து எல்லோரும் ப்ரெஸ் பண்ணுவோம், ஏன்னா 90s கிட்ஸ் எல்லாருமே இந்த வேலையை செஞ்சுருப்பாங்க. நீங்களும் இந்த மாரி செஞ்சுருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ பூச்சிக்கொல்லி மருந்து செய்கிறதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா எருக்கம் இலை வேணும். இந்த இலை எடுக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து எடுங்க, ஏன்னா அதை நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா இதுலேருந்து உங்களுக்கு பால் வரும், அது வந்து கொஞ்சம் கண்ணிலையோ இல்லை கையிலலாம் பட்டுச்சுன்னா சில பேருக்கு வெந்து போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் முடிஞ்சால் க்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள், குழந்தைங்கள்ட்டலாம் அதை கொடுக்க வேண்டாம். அது நீங்கள் கட் பண்ண சிசராக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து உடனே வாஷ் பண்ணிடுங்க. நீங்கள் மறந்து போய் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் அந்த பாலெல்லாம் ஒட்டியிருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் தேவையான இலைகளை வந்து பறிச்சுட்டு வந்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம செய்ய இவனை வச்சுட்டு ஒரு வேளை செய்ய முடியல, எது பண்ணனாலும் ஒரு உத உதச்சிட்டு போயிடுறான். சரி, இப்போ நம்ம பறிச்சுட்டு வந்த இலைகளை வந்து துண்டு துண்டாக வந்து கட் பண்ணி போட்டுக்குங்க. நான் எல்லா செடிகளுக்கும் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேன், அதனால் நான் ஒரு 15 இலை கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு சில செடிகளுக்கு தான் ஸ்ப்ரே பண்ணி விட போகிறீங்க அப்படின்னா ஒரு 5-6 இலை அந்தமாரி நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க, ஆஃப் பண்ணி ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ இதை வந்து இன்றைக்கி நைட்டு செய்கிறீங்க அப்படின்னா இது அடுத்த நாள் காலையில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது அடுத்த நாள் காலையில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க.
ஒரு டம்ளர் அளவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே டம்ளரில் ஒரு ரெண்டு மடங்கு அளவுக்கு தண்ணி கலந்து எங்கெங்கே மாவுப்பூச்சி இருக்கோ அந்த செடிகள் மேலே எல்லாத்தையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. காய்கள் இலைகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிடலாம். இதில் எந்த ஒரு விஷத்தன்மையும் கிடையாது. இந்தமாரி காய் மேலே ஸ்ப்ரே பண்ணுறோம் அது எதுவும் ஆகுமா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லா விவசாயிகளும் பார்த்திங்கன்னா அவங்க நிலத்தில் வந்து இந்த எருக்கஞ்செடியோட இலைகள் இருக்கு இல்லையா, அதை போட்டு தான் உழுதே விடுவாங்க. எதுக்காகனா இது ஒரு பூச்சி விரட்டியாக வந்து செயல்படும், அதுக்காக தான் வந்து பயன்படுத்துறது. அதனால் நீங்கள் வந்து இந்த காய்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணுறோம் இதை நம்ம எப்படி சமைச்சு சாப்பிட்றது அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் இந்த காய் மேலே ஸ்ப்ரே பண்ணாலும் இதை நம்ம எப்படி இருந்தாலும் கழுவிட்டு தான் சமைக்க போகிறோம், அதனால் எந்த வித பாதிப்பும் இருக்காது. நீங்கள் அதை தாராளமாக வந்து மாவுப்பூச்சி கொதி இதை பயன்படுத்திக்கலாம். இந்த எருக்கை இலையில் பார்த்தீங்கன்னா போரான் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த போரான் சத்துக்கள் வந்து உங்கள் செடிகளுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது எல்லா விதமான சத்துக்களையும் வந்து செடிகள் எடுத்துக்க முடியும். இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாவுப்பூச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்குலாம் போக முடியாது. இதை வந்து ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு வந்து பரவுறதுக்கு மெயினானது பார்த்திங்கன்னா அந்த எறும்பு தான். இந்த எறும்பு தான் வந்து இந்த பூச்சை வந்து எல்லா செடிகளையும் கொண்டு போய் வைக்கிறது. அது எதுக்காகனா இது மேலே பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை கலரில் ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கு இல்லையா, மெழுகு கோட்டிங் மாதிரி இருக்கும். அது எப்படின்னா அந்த செடியில் உள்ள சத்துக்கள் எல்லாத்தையும் அந்த பூச்சி சாப்பிட்டுட்டு அது மேலே வந்து அந்த லேயர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்னஸ் மாதிரி இருக்கும், ஒரு இனிப்பான ஒரு திரவம் மாதிரி இருக்கும். அதை சாப்பிட்றதுக்காக தான் அந்த எறும்பு எல்லாமே வருது. நல்லா ஃபோர்ஸாக அந்த தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிகள் எல்லாமே வந்து கீழே வந்து விழுக ஆரம்பிக்கும். அது இந்த மாதிரி பேப்பரோ ஏதோ எடுத்து வச்சு நீங்கள் அதை நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டோமா, அது அந்த மாவுப்பூச்சி மேலே உள்ள அந்த வெள்ளை கோட்டிங்லாம் போய் அது வெறும் புழு மாதிரி இருக்கு பாருங்க. இந்த எறும்பு அந்த மாவுப்பூச்சை பாருங்க எவ்வளோ வேகமாக எடுத்துகிட்டு போகுது. இனிமேல் இலைகளில் வந்து கூடு மாதிரி முட்டை மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து மாவுப்புழுவோட புழுக்கள் இருக்கும். இது வந்து முட்டையா இல்லை இதில் கூடு கட்டி வச்சிருக்கா என்னன்னு தெரியல. இப்போ நம்ம ஒரு செடியில் வந்து மாவுப்பூச்சி தொல்லை இருக்குது அப்படின்னா அந்த செடியை மட்டும் நீங்கள் தனியாக வேறு இடத்துல வச்சுருங்க. இல்லைனா அது பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள செடிகள் எல்லாத்துக்கும் வந்து பரவிடும். இப்போ இதில் பாருங்கள் அந்த சின்ன காயில் வந்து நிறையா மாவுப்பூச்சி வந்து இருக்குது. ஸோ இந்த செடிக்கும் நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அதேமாதிரி இந்த தொட்டியை வந்து கொஞ்சம் தள்ளியும் நம்ம வச்சிடலாம். இப்போ இந்த சொல்யூஷன் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு மாதிரி ஸ்ப்ரே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ரெண்டு தடவை ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணிட்டு அடுத்த நாள் விட்டுட்டேன், அதுக்கு அடுத்த நாள் வந்து ஸ்ப்ரே பண்ணேன். உங்கள் செடியில் வந்து மாவுப்பூச்சி வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த நாள் பண்ணுங்கள், இல்லைனா தேவையில்லை. இல்லை உங்கள் சில பேர் செடியில் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும், அவங்களாம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு மூணு தடவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலே போதும் உங்கள் பூச்சிகள் வந்து நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நம்ம பண்ணி வச்ச சொல்யூஷன் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நாள் வரைக்கும் நம்ம வச்சுருந்து நம்ம உங்கள் செடிங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அது ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.